ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா 2 நாளாகமும் 15 அதிகாரம் 7 வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்யும் காரியம் நற்காரியமானாலும் துர்க்காரியமானாலும் எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. கிரியைகள் பற்றி அநேக வசனங்கள் வேதத்தில் உண்டு. நாம் இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அந்த விசுவாசம் நம் கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். எனவேதான் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு 2:17 கூறுகிறது. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் பதிலளிப்பார் என்று ரோமர் 2:6 கூறுகிறது. சில நேரங்களில் நன்மை செய்வதில் நமக்கு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம், சலித்து போய் கூட இருக்கலாம். என்ன நன்மை செய்து என்ன பயன் என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு இங்கே ஒரு மேலை நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு எளிய வீடு, அதில் ஒரு ஏழை தாயார் தன் பிள்ளைகளோடு வசித்து வந்தார்கள். அதிகாலை நேரம் வீடுகளுக்கு செய்தித்தாள் போடுகின்ற ஒரு ஏழை பள்ளி மாணவன் அந்த தாயாரின் வீட்டை குளிரில் நடுங்கி கொண்டு வந்து கதவை தட்டினான். ஏதாயிலும் அவன் சாப்பிட கேட்டான். தங்களிடமிருந்த ஒரு டம்ளர் பாலை சூடு பண்ணி அந்த பையனுக்கு கொடுத்தார்கள். அவன் அந்த பாலை அருந்தி தன் சரீரத்திலே பலன் பெற்று கொண்டவனாய் கடந்து சென்றான். வருடங்கள் உருண்டோடியது. இந்த தாயார் சுகவீனமாகி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மருத்துவ செலவும் அதிகமானது. இவர்கள் குணமடைந்து வீட்டிற்கு திரும்பும் நாளிலே மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் வந்தது. இவர்களுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டாயிற்று என்று வந்தது. அப்பொழுது இந்த தாயாருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் உள்ளே வந்தார். இந்த தாயார் அவரை பார்த்து, அதிகமான செலவாயிருக்குமே, இதை யார் செலுத்தினது, எவ்வளவு செலவானது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மருத்துவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரசீதை வாங்கி அதற்கு பின்புறத்திலே 1 டம்ளர் பால் என்று எழுதி கொடுத்தார். பின்பு அவர் அந்த தாயாரிடம், பல வருடங்களுக்கு முன்பாக குளிரில் வீட்டு கதவை தட்டின பொழுது 1 டம்ளர் பால் கொடுத்தீர்களே, அந்த சிறு பையன் நான் தான் என்று கூறினாராம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு ராக்காலம் வருகிறது. கடைசி காலத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாம் சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை செய்வோம். கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை தருவார். ஜெபிப்போமா. நேற்று மின்றும் என்று மாறாத எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளிலே தியானத்துக்காக நீர் கொடுத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. இதோ அந்த காலங்களிலே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே, இதோ நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் நன்மைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பரிசுத்தாவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை நில்லும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தந்தே நின்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே உந்தனுகே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே